வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம பிராத்மிக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரோமன் லெட்டர் வைஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதில் ரெண்டாவது ரோமன் லெட்டரில் உங்களுக்கு நம்பர்ஸ் கேட்குறாங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் முழு எண்களாக தான் கேட்குறாங்க. 1-50 வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் போர்ஷன் இருக்குது. பின்னங்களும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எக்ஸாமில் வந்து அது கேட்கப்படுறதில்லை. இருந்தாலும் அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நம்பரை ஒரு தடவை வாசிச்சுக்குவோம். எளிமையான முறையில் எப்படி படிக்கலாங்கிறது வேறு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சஹ அல்லது சே சாத் ஆட் நௌ தஸ் கியாரக் பாரக் தேரக் சௌதக் பந்த்ரக் சோலக் சத்ரக் அட்டாரக் உன்னீஸ் பீஸ். அதாவது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தாலும் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமுக்குன்னு படித்தாலுமே நம்ம 50 வரைக்கும் படிக்கிறது தான் நமக்கு நல்லது இல்லையா. அதில் என்ன வேணால் கேட்கட்டும், ஆனால் நமக்கு வந்து 50 தெரிஞ்சிருக்கணும். நம்பருங்கிறது காமனாக நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று, அதனால 50 நம்ம படித்து தான் ஆகணும். 21 இக்கீஸ், அதாவது பீஸ் அப்படிங்கிறது ஈஸ் ஈஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் சேருது, அந்தந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வந்து 21 அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆனால் இங்கே வந்து 1, 2, 3 அப்படின்னு அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த 1 இருக்கக்கூடிய டிஜிட் அதை சொல்லிட்டு தான் நம்ம வந்து 20 அப்படிங்கிறத நம்ம அதில் சேர்க்குறோம். இக்கீஸ் ஏக்கு ப்ளஸ் பீஸு இக்கீஸ். பாயீஸ் தேயீஸ் சௌபீஸ் பச்சீஸ் சப்பீஸ் சத்தாயீஸ் அட்டாயீஸ் உன்தீஸ் தீஸ். அப்போ அந்த தீஸ் 30 முன்னால் இருக்கக்கூடிய 29 அப்படிங்கிறத ஊன் தீஸ், தீஸில் 1 குறைவு, ஊன் ஊனம்னா குறைவு அப்படின்னு அர்த்தம், குறைன்னு அர்த்தம். அப்போ 30-1 குறைவு, அதனால் அது உன் தீஸ். இப்படி தான் ஒவ்வொரு நம்பரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பீஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடியதும் உன்னீஸ் அப்படின்னு இருக்கும், ஏன்னா அதுக்கு 21 வரக்கூடிய அந்த இதில் என்ன ஒலிக்கிறோமோ அது இங்கேயே வந்துடுது. ஸோ 1 குறைவு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த 9 அப்படிங்கிறதெல்லாம் வரும். நம்ம தமிழ்லையே பாருங்கள், ஊன் பது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கலாம். 10, 10 1 குறைவு தான் 9 இல்லையா. அந்த 9 வார்த்தைக்குள்ளே ஊன் ப்ளஸ் 10 ஊன் 10 தொள் அப்படின்னு நம்ம சொல்லுங்கள், 90, 900 சொல்கிறதுமே தொல் அப்படிங்கிறதும் அதிலிருந்து குறைவு அப்படிங்கிற அர்த்தம்தான். ஸோ அந்த மாதிரியான அர்த்தத்தில் 9 நம்பரெல்லாம் நம்ம அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம 9 அதிலே 10 வார்த்தை பதுன்னு வந்துடுது இல்லையா. 80 சொல்கிறோம், 8 ப்ளஸ் 10 80 சொல்கிற மாதிரி 9 சொல்கிறோம். அப்போது 1 குறைவு அப்படிங்கிற அர்த்தத்திலேயே அது வருது. அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம தொல் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல தான் இங்கேயும் அந்த ஊன் உன் அப்படிங்கிற ஊனம் அப்படிங்கிறதுலேருந்து உன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்தது வரப்போகிற அந்த 10th நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 10th நம்பராக வரக்கூடிய எல்லாத்துலேயும் முந்தின நம்பர் வந்து ஊன்கிறது வச்சு வரும். அப்போ உன் தீஸ் தீஸ் இக்கு தீஸ் பத் தீஸ் தைன் தீஸ் மேலே உள்ள புள்ளி வந்து இம்மு கிடையாது சந்திரபிந்து, அப்போ அதுக்கு அடுத்த இந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லணும். தேவோட அந்த இதில் இருக்கக்கூடிய அதையே நம்ம சொல்லலாம். தைன் தீஸ் சவுன் தீஸ் பைன் தீஸ் பாஞ்ச் அதிலிருந்து வரக்கூடியது பான் பாஞ்ச் அதில் இருக்குல்ல சந்திரபிந்து பைன் தீஸ் சத்தீஸ் சைதீஸ் சைதீஸ் மூக்கில் சொல்லணும். அடுத்தீஸ் டேக்கு கீழே புள்ளி இருந்தால் அடு அப்படின்னு நம்ம சொல்லணும், அதனால் அடுத்தீஸ். உன் தாலீஸ் சாலீஸ் இக்கு தாலீஸ் பயாலீஸ் தைன் தாலீஸ் சவாலீஸ். ஸோ சாருங்கிறதுனால சவாலீஸ். அப்போ சாலீஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆலீஸ் ஆலீஸ்ங்கிற ஒலி எல்லாத்துலேயும் சேருது. சியாலீஸ் தைந்தாலிஸ் சாரி சைந்தாலிஸ் அடுத்தாலிஸ் உன்சாஸ் பச்சாஸ். இப்போ பின்னங்கள் பார்ப்போம். பாவ்
கால் அப்படிங்கிறத 1/4 அதை வந்து பாவுன்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த பக்கம் பாருங்கள், ஹாஃப் ஆதா அப்படின்னு சொல்கிறோம், பாதி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். அரை, முட்கால் அது வந்து பவுனா அப்படின்னு இருக்குது. இது எப்படின்னா பாவ் அப்படி இருக்குல்ல, பாவ் பாவ் பாஜி அப்படிங்கிறது சாப்பிட்ருப்பீங்க, நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் இல்லையா. சில இடங்களில் வட்டமாக பன் மாதிரி வச்சுருப்பாங்க, முக்கால்வாசி இடத்துல அது ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஸ்கொயரை நாலாக பிரித்தா இருக்கக்கூடிய பகுதி மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க, சின்னதாக தான் இருக்கும். அவங்க வச்சுருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத பார்க்கும்போது அப்படி நாலு நாளாக இருக்கும், இல்லாட்டி எட்டு எட்டாக இருக்கும். அப்போ அந்த நாளாக இருக்கிறதுல ஒரு பகுதி எடுத்தோம்னா அது பாவ் அப்படிங்கிறது. அந்த பாவ் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பவுனா முக்கால்னு பாருங்கள், முக்காலில் நாலு கால் இருக்கு இல்லையா, நான்கு பாவு பகுதி இருக்குது. அப்போ அதிலிருந்து ஒரு பாவ் எடுத்துட்டோம், அதாவது ஒரு கால் பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா மூணு கால் பகுதி இருக்குது இல்லையா. அதனால தான் அதுக்கு பவுனா, பாவு ப்ளஸ் ஊன், ஊனா அப்படின்னு எடுத்துக்கணும், பாவு ப்ளஸ் ஊன் பவுன். அப்போ பவுனா பவுனு அல்லது பவுனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 3/4 அப்படிங்கிறது ஒன்றில் கால் குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் அந்த முக்காலை நம்ம சொல்கிறோம். நம்ம தமிழில் சொல்லும்போது மூணு கால் இருக்குதுன்னு சொல்கிறோம், நான்கு கால் சேர்ந்தால் ஒன்று, ஆனால் மூணு கால் பகுதி இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கால் பகுதி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை இருக்குது. அப்போ இந்த வார்த்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பாவுங்கிறத வச்சே நம்ம இதை எழுதிடலாம். எப்படி நம்பர்ஸில் உன்தீஸ் அப்படியெல்லாம் படித்தோமோ அதே போல். அடுத்தது 1/4 சவா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க, அது அதுக்கு அந்த கால்னு வரக்கூடியதுக்கெல்லாம் சவா ஏக், ஆக்சுவலாக சவா ஏக். வெறும் சவான்னு சொன்னாலே அது வந்து எதை தான் மீன் பண்ணுது, ஒன்றே காலை தான் மீன் பண்ணுது. இதுவே அதுக்கு அப்புறம் உள்ள நம்பரெல்லாம் சொல்லும்போது சவா தோ. அப்போது நம்ம ஏற்கனவே நம்பரில் வந்து இப்போ 21 ஏக்குன்னு சொல்லிட்டு தான் ஈஸுங்கிறது சேர்க்குறோம் இல்லையா, ஐக்கீஸ் அப்படின்னு. அதே போல் இங்கே சவா அப்படிங்கிற கால் பகுதியை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் தோன்னு சொல்கிறோம். அதேமாதிரி சவா தீன், சவா சார் அப்படின்னு எல்லா நம்பரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி ஆதா, பாதி, அரை அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒன்றைக்கு தனி வார்த்தை கொடுத்துருக்காங்க. டேடு அப்படின்னு, டேடு ருப்பையா, விளம்பரத்துலலாம் பார்த்தோன்னா ஷாம்பு விளம்பரம், பாக்கு விளம்பரம் ஏதாவது இருந்ததுன்னா 1.5 ரூபாயில் உங்களுக்கு நல்ல சலவை கிடைக்குது. சோப்பு பொடி கிடைச்சாலும் சரி, சலவை பொடி கிடைச்சாலும் சரி, ஷாம்புனாலும் சரி, சுத்தம் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் விளம்பரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. டாயி அப்படிங்கிறதும் ரெண்டரைக்கு டாயிங்கிற பேர். ஸோ இந்த ரெண்டுக்கும் அது அதுக்கு தனிப்பட்ட பேர் இருக்குது. அதுக்கப்புறம் வர எல்லா நம்பருக்குமே சாடே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த சாடேங்கிற வார்த்தையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க, ஏன்னா டைம் சொல்லும்போது சாடே 3 பஜே, 3:30, சாடே 4 பஜே அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிவியில் பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி இந்த டைமுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஸோ சாடே 3, சாடே 4. இந்த காலையும் அறையும் வச்சு சொல்லும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அறை அறையோட நேமு, காலோட நேமை சொல்லி அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை முழுசாக அப்படியே சொல்லிடலாம். அதே சமயம் நம்ம முக்கால் உபயோகப்படுத்தும் போது எப்படி சொல்ல வேண்டியிருக்கும், ஏற்கனவே அந்த முக்கால்ங்கிற வார்த்தையே எப்படி இருக்குது, ஒன்றில் கால் குறைவு, ஒன்றில் ஒரு கால் குறைவு, பாவு ஊனே பவுனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1/3 அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும், 1/3 இருந்து ஒரு கால் எடுக்கப்பட்டுருச்சு, அந்த கால் அதோடு சேர்ந்து இருந்ததுன்னா, கால் பகுதி சேர்ந்துருதுன்னா அது என்னவாக இருந்திருக்கும், 2 2 இருந்திருக்கும், 2 அப்படிங்கிறதா இருந்திருக்கும். அப்போது பாவு ஊனே தோ, 2 அப்படிங்கிற அந்த நம்பரில் இருந்து பாவு அப்படிங்கிற ஒரு பகுதி, ஒரு கால் பகுதி குறைவாக இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பவுனே வரும்போது மட்டும் எதுக்கு நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் போடுறோம் அப்படின்னா இதுதான் காரணம். அப்போது இதோட ஒரு கால் பகுதி இருந்தால் என்ன நம்பராக இருந்திருக்கணுமோ அந்த நம்பரை சொல்லணும், அந்த நம்பரில் கால் பகுதி குறைவு. அப்போ 2 கால் பகுதி குறைவு 1/3, 3 கால் பகுதி குறைவு 2/4, 4 கால் பகுதி குறைவு 3/3, 5 கால் பகுதி குறைவு 4/4. அதனால்தான் பவுனேதோ, பவுனே 3, பவுனே 4, பவுனே 5 அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போவே இந்த பின்னங்கள் படிச்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் மத்தியமால வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்பர்ஸ்லேயே நம்ம ஊன் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சு தான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது நமக்கு உதவியாக இருக்கும். பட் எக்ஸாமில் கொஷினில் உங்களுக்கு வந்து குவார்ட்டர், ஆஃபு, அப்புறம் 3/4 இதெல்லாம் வந்து கேட்குறதில்ல, ஹோல் நம்பராக தான் கேட்குறாங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம், தன்யவாத்.